ஹலோ எவ்ரிவன், நான் உங்க தமிழ்செல்வன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காபி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் கன்ஸ்ட்ரக்டருக்கு. சோ இப்ப காபி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காபி கன்ஸ்ட்ரக்டர் புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, எம் அப்படி சொல்லிட்டு, அந்த வேரியபிள்ல வேல்யூ வந்து ஏதாவது நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துக்கலாம். நான் 78 அப்படின்றது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன்ல இண்டிகேட் பண்றேன். அடுத்ததான் நம்ம வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மூணு கன்ஸ்ட்ரக்டருமே கிரியேட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இப்ப இந்த பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம பாராமீட்டர்ல, அதாவது இந்த பாராமீட்டர்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆர்குமெண்ட் ஒன்னு கொடுத்துருக்கோம், பிகாஸ் நமக்கு ஒரு வேல்யூ தான் தேவைப்படுது. இப்ப காபி கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னாக்கா, அதே சேம் தான், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸோட நேம் போட்டுட்டு இப்ப பாராமீட்டருக்கு பதிலா, ஐ மீன் ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா பாராமீட்டர்ல ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். நான் கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆம்பர்சன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க அட்ரஸ்க்காக. சோ இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன், பாராமீட்டரைஸ்டு கான்ஸ். இப்ப இதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், காபி கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஆப்ஜெக்ட வந்து ஆர்குமெண்டா கொடுத்திருக்கோம். அப்ப காபி கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கே என்னது அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணிக்கிறோம், அகெயின் வந்து காபி பண்ணிக்கிறோம். இப்ப எம் ஈக்வல் டு கே டாட் எம் அப்படின்னு போடுவோம். அப்போ அதுக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காபி கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம வந்து கொடுத்துருக்க அந்த பாராமீட்டர்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து, இப்ப அந்த காபி கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணும்போது, அந்த மெயின் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட நம்ம அகெயின் வந்து காபி கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுவோம். சோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷன், சோ மெயின் ப்ரோக்ராம். சோ ஃபர்ஸ்ட் மூணு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, மூணு கன்ஸ்ட்ரக்டருக்குமே நான் வந்து ஆப்ஜெக்ட உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றேன், சி ஒன் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல வேற எதுவுமே நீங்க வந்து கொடுக்க கூடாது. அண்ட் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் ஆர்குமெண்ட் நீங்க ஏதாவது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுங்க, நான் 100 அப்படின்னு பாஸ் பண்றேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட், செகண்ட் இருக்கிறது பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட், தேர்ட் ஒன் இப்போ
copy constructor kana object ah namba create panuvom copy constructor kana object ah namba create panumbodhu or object ah argument ah namba set pananum already create panna object irukku liya c1 appadi illana c2 idu rendu object la edhu venumo neenga vandu set panikalam na vandu c2 ah again vandu indha copy constructor ku set pandren நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா ஆர்குமெண்ட வந்து வேரியபிள் வச்சோம் அப்படின்னாக்க அந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணும்போது இங்க ஆப்ஜெக்ட்ல நம்ம கால் பண்ணும்போது அதுக்கான ஒரு வேல்யூவா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிள கொடுக்கணும் அதுக்கு பதிலா வந்து ஆப்ஜெக்ட வந்து நம்ம கிரியேட் பண்றோம் ஆர்குமெண்ட்ல ஐ மீன் பாராமீட்டர்ல அப்படின்னா அதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சோ அப்ப அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி கிரியேட் பண்ண கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட ஆர்குமெண்டா வந்து சென்ட் பண்ணணும் நான் பாராமீட்டரைஸ்க்கு கிரியேட் பண்ண c2 ஆப்ஜெக்ட ஆர்குமெண்டா வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு சென்ட் பண்றேன் அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அதை இண்டிகேட் பண்றேன் சோ அப்ப காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா m=k.m சோ ஆக்சுவலா சோ ஆல்ரெடி நம்ம பாராமீட்டர்ல கொடுத்த வேல்யூ அகைன் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற m வேரியபிள்லயும் ஸ்டோர் ஆகும் சோ இப்ப நம்ம வந்து மூணு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுமே டிஸ்பிளே ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ மூணு ஆப்ஜெக்ட் வச்சுமே நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம் இதோட அவுட்புட் பாத்துலாமா சோ பாத்தீங்கன்னா தெரியும் மார்க் 78 மார்க் 100 ரெண்டு வாட்டி வந்திருக்கு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல கொடுத்த 100 வேல்யூ காப்பி கன்ஸ்ட்ரக்ட் வேல்யூ வந்திருக்கு சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் மறக்காம சொல்லுங்க நான் உங்க தமிழ் செல்வன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்